Hard to breathe, but that's alright. Hush. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். நீங்கள் சினிமாவில் பார்க்க போட்டு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வந்துட்டு இந்த மோக்கோ ஓடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாபியிலிருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் எம்பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணிட்டானுங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அது என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறானுங்க, ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன லீக்ஸ்லாம் கிடச்சிருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். தெரிஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அங்கே டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேம் இன்னிக்கான வீடியோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்டு கேம் ப்ளே தான் வந்து பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னுக்காக ப்ளே பண்ணிட்டுருக்கோம். ஆனால் என்ன தான் வந்து நம்ம ப்ளே பண்ணாலும், என்ன தான் சர்வே பண்ணாலும், என்ன தான் கில் அடித்தாலும், நம்ம இருக்கிற பொசிஷனை பொறுத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் முதல்ல செத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்துட்டு ஒரு டைமண்ட் கீழேயோ இல்லை அப்படின்னா பிளாட்டினத்துலயோ இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் பாயிண்ட் அடி வாங்கும், ரொம்ப அடி வாங்கும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கோல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் பாயிண்ட் வந்து கம்மியாகிறது ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைமண்டுக்கும் ஒரு கோல்டுக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலுக்கு பெனால்ட்டி பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து புஷ் பண்ணலாம். நீங்கள் தைரியமாக வந்து ரஷ் பண்ணி கூட அடிக்கலாம், சர்வே பண்ணுன்ற அவசியமே வந்து கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து முதலே செத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து லோயர் பொசிஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இறங்கும். அதனால் தயங்காமல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்றத அஃபிஷியலாக நமக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்து அடி வாங்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மக்களே, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியக்கிறானுங்களாமா, அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து நாங்கள் இப்படி வந்து கேம் ப்ளே பண்ணுவாங்க பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொண்டு வரல. ஸோ நார்மலான பேட்டில் ராயல் மோட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கொண்டு வந்தோம். பட் நீங்கள் வேறு லெவலில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது, எங்கள் கேமை நீங்கள் சூப்பராகி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ இந்த வழியாக அது வந்து இருக்குது, நீங்களே வந்து படித்து பார்த்துங்க. ஓகேவா, இன்றைக்கி நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து கொண்டு வந்தானுங்க. ஒரு நாலு எம்பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட், அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்களாமா. ஸோ நீங்கள் ஸ்கூல் போய்ட்டு வரதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட லாபி சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற சொல்லி பார்க்கல, பட் நம்ம லோடிங் ஸ்க்ரீனு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மோக்கோ ஈவெண்ட்காக சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஸோ தொடர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமுக்குள்ளே ஒரு ரெண்டு ஃபிஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ரெண்டு ஃபிஸ்ட்டாக ஒரு ஃபிஸ்ட்டு அப்படின்றது சரியாக கவனிக்கல, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிற நீங்களே வந்து பாருங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்து வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை எதை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்றலாம் இது வரைக்கும் வந்து தெரில, பட் இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு ஃபிஸ்ட்டு ஸ்கின் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த மாதிரி எனக்கு தோணுது, பட் இருந்தாலும் இது புது ஃபிஸ்ட்டு ஸ்கின் வேறு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, ஆல்ரெடி இப்போ தானடா ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்துச்சு அனிவர்சரிக்கு அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் நியூ ஃபிஸ்ட்டு ஸ்கின் வரப்போகுது அப்படின்றது லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ நமக்கு ஃபைலில் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் அப்டேட் பண்ண அந்த நாலு எம்பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்குதாமா. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ எமோட்டு, இது ஆக்சுவலாக எமோட்டா இல்லை வேற ஏதாவது அனிமேஷனா அப்படின்னு சத்தியமாக என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நீங்கள் சொல்லுங்கள், இது எமோட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற ஏதாவது இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா. ஸோ பூயா அப்படி சொல்லிட்டு வருது, மோக்கோட அப்டேட் தான் வரப்போகுது கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. இது வந்து மோக்கோட எமோட்டா இருக்குமோ ஒரு வேலை இருக்கலாம். ஸோ பார்த்துக்கலாம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வரப்போது மக்களையும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டைகர் பெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க பெட் செக்ஷனில். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது மேபி டாப் அப் இவெண்ட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. அதர் சோருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபேட்ரியில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபேட்ரியில் எதாவது அப்டேட் பண்ணும் ஒரு வெவஸ்தா இல்லையா, டே டாப் அப்பில் கொடுக்குறதெல்லாம் வந்து ஃபேட்ரியில் அப்டேட் பண்ணிட்டுருக்கானுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வரப்போது. இதுக்காக யாராவது வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரமே இந்த ஒரு பெட்டு நமக்கும் வந்து வந்துவிடும் மக்களே. இன்றைக்கி யாராவது டாப் அப் பண்ணணும் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இனிமேலுக்கு போயிட்டு நீங்கள் டாப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளை காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது, லெஸ் இஸ் மோர் அப்படின்ற ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட் மூலமாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான காசுக்கு அதிகமான டைமண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்க முடியும், கண்டிப்பாக அந்த ஒரு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறது இருந்தீங்கன்னா டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனால சொல்லிட்டு இருக்கேன், ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோக்கோல வரப்போகிற ஒரு ஈவெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மோக்கோ ஜம்ப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டுறானுங்க. இது பேகா என்னன்னே தெரில, ஆனால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ண மூலமாக. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூஸ் மினி கேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. அதாவது மூணு கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க, அதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து சூஸ் பண்ணி ப்ளே பண்ணும், ப்ளே பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணும். அப்படி மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னா நமக்கு ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வரப்போற 15ஆம் தேதி வருது. ஓகேவா, ஸோ இன்னும் டைம் இருக்குது, ரொம்பலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவசரம் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபிட் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு மக்களே. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வில், அப்புறம் வந்துட்டு தாய்லாந்து சர்வில்,
அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரிசை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அப்புறம் மலேசியா இந்த சைட் வரும்போது நமக்கும் வந்து இது வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. ஏன்னா இது வெப் இவெண்ட் அப்படின்றனால கூடிய சீக்கிரமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்களா, எந்த மாதிரி இதில் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே சஜஷன் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது, ஸோ எப்பவும் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வெப்பன் ராயல். ஸோ வெப்பன் ராயில் பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வெப்பன் ராயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேஸ் கன் ஸ்கின் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சோரில் 50% ஆஃபரே விட்டானுங்க, நிறைய நாளைக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சோருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் எத்தனை நாள் இருக்குதுன்னு சரியாக கூட ஞாபகம் இல்லையா, நாளைக்கு மறுநாள் நினைக்கிறேன் எப்போன்றது நீங்களே சொல்லிடுங்க. ஸோ 34 மணி நேரம் போட்டிருந்தானுங்க, நான் என்னைக்கு பார்த்தேன் தெரியல, நான் 34 மணி நேரம் லாஸ்ட்டாக பார்த்துருந்தேன். ஸோ அது மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளுக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கன் ஸ்கின்னோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் அது என்னது அமௌண்ட் நினைக்கிறேன், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேஞ்சோ அக்யூரேசியோ மைனஸ் பண்ணியிருந்தானுங்க. ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு இந்த கன் ஸ்கின் வந்து நல்லா இருக்குமா இருக்காது அப்படின்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஸ்பேஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது, பட் இருந்தாலும் நல்ல கன் தான். ஸோ கன் ஸ்கின் வந்து டேமேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல கன் ஸ்கின்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துங்க, வெப்பன் ரயில் தான் வரப்போகுது. அண்ட் ஃபைனலாக நான் பார்க்க போகிறேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எமோட்டு. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பட் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்ட மறந்துட்டேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் சாம்பியன்ஷிப் வந்து வரப்போகுது இல்லையா, ஸோ கிளாஸ் கோட் கப் முடிஞ்சோன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன்ஷிப் தான். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 எமோட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். 5 லிஸ்ட் வந்து போட்டிருந்தான்னு நினைக்கிறேன், 5 6 இருந்துச்சு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டும் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க, அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் லீக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க, பட் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க இந்த ஒரு எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அனிவர்சரிக்கான ஒரு எமோட் தான். ஸோ ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிவர்சரியில் நமக்கு கண்ணில் கூட காட்டல, ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ ஆனால் அதர் சொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாகவே கொடுத்துட்டானுங்க. இப்போ ஒரு சில சொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப பீக் டே மிஷன் அப்படின்ற ஒரு மிஷனை போட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ நம்ம சொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்லையும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேபி ரிடீம் கோட் ரிவார்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நியூ எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்துருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி ஆட்ரு எமோட்டு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டு. இந்த ஒரு டான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நல்ல எமோட்டாக தெரியுது அப்படின்னு தெரியல, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எமோட்டாக தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு எமோட்டு ரிடீம் கோட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தானுங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரோ இதெல்லாம் வந்து ரிடீம் கோட் ஒருத்திருக்காது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்ன பொறுத்தளவு கண்டிப்பாக ஒருத்து தான். ஏன்னா புதிய எமோட் இல்லையா, இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் கொண்டு வரல, அதை சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கிறானுங்க. நம்ம சொருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 1 மாதத்தில் தான் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்த்தலாம். இப்போதைக்கு இது ஃப்ரீ அப்படின்ற லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாவது ஈவெண்ட்ல வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுற மக்களே. ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் ஓடிப்பா சந்திக்கிறீங்க. சரிங்க, டாடா பிசி, ஸ்டே கே, பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.